மின்சார உற்பத்திற்காக உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்த போகும் இலங்கை. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. இலங்கையில் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகவலை நுவரேலியாவில் நடைபெற்ற பட்டத்திருவிழாவின் போது கொழும்பு பல்கலைக்கழக வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சாந்த ஜாரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த யோசனை இலங்கைக்கு புதியது என்றாலும் ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் அங்கு உயரப்பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது 4 வீடுகளுக்கான மின்சாரம் பெறப்படுகின்றன. மேலும் இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு நாடு முழுவதும் உள்ள பட்டம் பறக்கவிடும் சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு உள்ளது. அத்தோடு குறித்த திட்டத்தின் ஊடாக 500 மீட்டருக்கு மேல் உயரத்தில் பறக்கும் பட்டங்களின் மூலம் 1800 டெராவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் என கணிக்கப்படுகின்றது. இதன்படி மேலும் எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திற்கான புதிய முறைகளை அறிமுகப்படுத்த கொழும்பு பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது என பேராசிரியர் சாந்த ஜெயரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ ஷிப்பிங். கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப 1 கிலோவுக்கு 6 ரியாலும், இலங்கை நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும், நேபாள் நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும் கட்டணங்களாக அறவிடப்படும். சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும். மாஸ் ப்ரோ ஷிப்பிங் தொடர்புகளுக்கு 3151-6468 அல்லது 3061-3691